राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा 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 रक्ष माम, पंडरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पंडरीनाथा 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 रक्ष माम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरथ्या वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः, समागत्य तिष्ठन्तम् आनंदकंदम परब्रह्मलिंगम भजे पांडुरंगम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज माउली की जय। जय बोलो इंद्रयानी माता की जय। जय बोलो महाविष्णव जगद्गुरु संत काराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। तुकाराम महाराज அப்படிப்பட்ட ஒரு பக்தர் தன்னுடைய அனுபவம் போலே அழகான மற்றவர்களுக்கும் இந்த அனுபவத்தை உண்டு பண்றார். அவருடைய பிரார்த்தனை இல்லாம எப்படி சந்தாஜி காணோபாவுக்கெல்லாம் அபங்கு எழுதணும்னு ருச்சி வரும். அது குரு நமக்கு பல கோடி விஷயங்கள் பண்றார். ஒரு சிலர் மட்டும்தான் நமக்கு புரியறது. நிறைய விஷயங்கள் நம்மால புரிந்து கொள்ள முடியறதே கிடையாது. நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். என்ன தெரியுமா, குருஜி திட்டார், குரு கோச்சின் இருக்கார், குரு மூடாஃப்ல இருக்கார், குரு அவாகிட்ட நன்னா பேசுறார், இதெல்லாம் மட்டும்தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. அது சரியா புரிஞ்சுருக்கோம், நாம ஒரு நினைப்பு வச்சுட்டு இருக்கோம். உண்மையிலேயே குருவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனா நம்மளால என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும். சந்தன மரம் போல, சந்தன மரம்னு சொல்லலாம், வாழ மரம்னு சொல்லலாம். நீங்க எந்த ஓமானம் கொடுத்தாலும் அதற்கு பொருந்தக்கூடிய ஒருத்தர் சத்குரு. துகோபாவினுடைய ஒரு தீர்மானம், ஒரு சங்கல்பம் தான் சந்தாஜி காணோபா இவர்களுக்கெல்லாம் அபங்கு எழுத வர்றது. அபங்கு எழுதியாச்சு. துக்கோபா வீட்டுக்கு வந்துட்டார். அண்ணா கிட்ட கொடுக்கறதுக்கு தயக்கம், ஆனாலும் கொடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடுறார். நான் போனதுக்கப்புறம் படி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறார். படிச்சுட்டு துக்கோபா அவ்வளோ சந்தோஷப்படுறார். அப்பா அம்மா இருந்தால் அவ்வளோ சந்தோஷப்படுவா இல்லாம் சொல்கிறார். அப்படி சொல்கிறா, ஏன் புவா நீங்கள் தான் நிறைய பண்ணியிருக்காளே புவா, இது என்ன இவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறேன். அவன் கடைக்குட்டியமா இத்தினோண்டு ஓடி ஆடி விளையாடினா திடீர்னு பார்த்து அபங்கம் எல்லாம் எழுதுறானே அப்படின்னு சந்தோஷப்படுறா. அப்ப ஆவலி சொல்ல, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்க. அப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்குள்ள இந்த மனுஷன் என்னமோ போறார் வரார் போறார் வரார்ன்னு ராதி பார்த்துட்டா. இது என்னமோ வம்பு. இவர் எங்கேயோ போறேன்னா அதுக்குள்ள எப்படி வர முடிஞ்சது? வசூலிக்கு போனா அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாரே அப்படின்னு அவள் பார்க்குறா. திரும்பி அவள் கிளம்பி பின்னாடியே வர, கரெக்டாக துக்கோபா வீட்டுக்கு வரணும், பின்னாடியே வந்து கத்துறா. நான் என்னத்தை சொல்கிறது, பொய்யெல்லாம் சொல்கிறா நீங்கள் வரத்துக்கு. அதுக்குள்ள அபங்கு எழுதுறதை பற்றியெல்லாம் சொன்னோன்னே பொய்யோ எல்லாத்தையும் விட்டுற போகிறார், அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு கத்தினோடனே காணோபா சொல்கிறார், ஆமாம் அப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு. துக்கோபா எல்லாம் கிடையாது, வந்தால் உன் கர்மாவை பண்ணணும், உன் தர்மத்தை நீ பண்ணணும், அப்பாவுக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதையோ இல்லாட்டி நம்முடைய குல தர்மத்தையோ நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா அண்ணா
நல்லா ஞாபகம் இருக்கு. இவளுக்காக நான் சொன்னேன், ஒரு நாளும் தர்மத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன். ஆனால் எனக்கு நேரம் கிடைக்கும் போதுலாம் நான் அபங்கம் எழுதுவேன். அதையும் நீ சொல்லிடு, அதை யாரும் என்கிட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது, அவர் மனைவி தானே, அதையும் நீ சொல்லி வச்சுடு, அதை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. தொக்கோபா சிரிக்கிறோம், அதே காணா மாறவே இல்லடா நீ அப்படின்றார். காணோபா கண்களில் கண்ணீர் ஓடி போய் அண்ணாவை கட்டி பிடிச்சிக்கிறார். ஸோ ரெண்டு பேர் அபங்க எழுதியாச்சு, சந்தாஜி காணோபா. மூணாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுமானம், எல்லாருமே அனுமானம் பண்ணுறா. ஐ திங்க் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சந்தாஜின்னு ஜட்ஜ் பண்ணான்னு நினைக்கிறேன். சில பேர் ஆவலின்னா, சில பேர் பஹினா பாய் சொன்னா. இப்போ மூணாவது ஆள், இதுக்கும் வந்து சில பேர் வந்து நவ்ஜி அப்படின்னா, சில பேர் வந்து சாலோமாலுன்னு சொன்னா. அவன் அனுமானம், அனுமானம்னு தப்பு கிடையாது, அது எல்லாம் பக்தாலான. மம்பாஜின்னு சொன்னால் தான் பயமாக இருக்கும் எனக்கு, அவங்க எழுதினார்னு. ஆனால் அனுமானம் இவா எல்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ள போலேயா மகாதேவும் விட்டலும் ஓடி வந்தது. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்கோ அப்படின்னு. என்னடா அதுன்னு எல்லாரும் போய் பார்க்குறா. ஆவலி, துக்கோபா, காணோபா, சந்தாஜி, ராதி, அங்கே பாகீரதி உட்காந்து எழுதியிருக்கு, ஜோர அபங்கத்தை எழுதியிருக்கு. என்னடி போனேன் உடனே போலையா சொல்ற, கக்கா கணா கக்கா, சந்தாஜி கக்கா, பாகு அபங்க எழுதியிருக்கா. சொன்ன உடனே காணோபாவுக்கு கண்களில் கண்ணீர். ஏன்னா அதுதான் கடைசி குட்டி சொல்ல பொண்ணு, அடி பொண்ணு நீ அபங்க எழுதிட்டியா அதாடா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். அவனுக்கு தன் பொண்ணை விட அதே மாதிரி தான் துக்கோபா பொண்ணுன்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மரியாதை. ஆவலிக்கு ஒன்றும் புரியலை, அடி நிஜமா நீ எழுதினியா அப்படின்னு கேட்குற. அவளுக்கு எழுத படிக்க தெரியாதே. அது சொல்லி, ஆமாம்மா வந்தது எழுதின, தப்பா சரியான்னு தெரியல. அடி பொண்ணே நீ எழுதினதே பெரிய விஷயம் தான், நீ தப்பு சரியெல்லாம் உனக்கே என் கவலை, அதெல்லாம் உங்கள் அப்பா பார்த்துப்பார். துக்கோபாட்ட இந்த பேப்பரை பசங்க இருக்கும், அதுக்கு வந்து வைக்கப்பட்ட அம்மா பேருக்கு ஒழிஞ்சிக்கிறது பாகீர்த்தி. துக்கோபாவுக்கு முன்னாடி காணோபா வாசிக்கிறான், என்ன அற்புதமாக இருக்கு. ஏ தாதா சொல்லு காணா, அவர் ஒரே மாதிரி இருக்கார் துக்கோபா, உன்னோடது மாதிரியே இருக்கு அப்படியே. அப்பா வெற ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும். ஏதாதா நீ அத்தனை ஜபிக்கிறாய், அத்தனை மகாத்மாக்களுடைய அபங்க பாடுறாய், பேசுகிறாய், ஊருக்கே சொல்கிறாய், இப்போ ஓம் பொண்ணு எழுதாமல் வேற யார் எழுதுவா? சந்த் பாகீரதி மாதான்னு தான் வார்க்கரி சம்பிரதாயத்தில் அதுக்கு பேர், சந்த் பாகீரதி மாதா, பாகீரதி மாதா. அப்போ ஆச்சரியமாக படித்து பார்த்தா அசந்து போகிறான் காணோபா. அதுக்குள்ளே ராதி, போச்சு போச்சு எல்லாம் போச்சு, எங்கே போய் முடிய போகிறதுன்னு தெரியல. இதெல்லாம் பொம்பளைகள் படிக்கலாமா? படிக்கிறதே தப்பு இல்லை, எழுத வேறு, அதெல்லாம் அதை விட கொடுமை, அபங்க வேறு. இதெல்லாம் வீட்டு வேலையை பார்த்து கல்யாணம் பண்ணி என்ன குழந்தைய பற்றி என்ன பண்ண போகிற, அந்த அவைக்கு எல்லாமே குத்தமாக சொல்லியே பிறக்கும். வந்ததே கோபம் காணோபாவுக்கு, தாதா நீங்கள்லாம் சந்தோஷமாக இருங்க, சில பேருக்கெல்லாம் பொறாமல் ஜாஸ்தி, வயிற்றுச்சல் ஜாஸ்தி, அப்படிப்பட்டவர்கள்லாம் சந்தோஷமான இடத்துக்கு வரக்கூடாது, வந்தாலும் அவள் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, இருந்தால் மற்ற சந்தோஷத்தை கெடுத்துருவா. தாதா நான் கிளம்புறேன்னு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஏ கிளம்பு போறாமல் அப்படின்னு கத்துறோம். ராதிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, என்ன குழந்தைகள்லாம் வர்றதுக்கு, குழந்தைகளுக்கும் ரசிக்கலை. அது குழந்தை இருக்க சம்மதி பொண்ணே அப்படி சொல்ல வேண்டாமா, அந்த காலத்தில் லேடிஸ் படிக்க மாட்டான், துக்கோபா தானே சொல்லி கொடுத்துருக்கார். பாகீரதி, கங்கா, அப்புறமா இன்னொருத்தருடைய பொண்ணு, எல்லாருக்கும் அவர் தானே சொல்லி கொடுத்தார். ஆவலிக்கு கண்களில் கண்ணீர், இப்படி புவாவை பார்க்குற ஒரு நன்றியோடு பார்க்குறா. ஆனால் அன்றைக்கி அவளும் எதிர்த்தா, இந்த பாகீரதிக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குற ரொம்ப எதிர்த்தவள் ஆவலி.
நீ இவளே எழுதியிருக்கா, தன் கைப்பட எழுதியிருக்க, முத்து முத்த பார்க்கும்போது ஆவலிக்காச்சோ, என் பொண்ணு எழுதியிருக்கே, என்ன அழகா எழுதியிருக்கா, துக்கோபாக எழுது மாதிரியே இருக்கு, முத்து முத்தா முத்து முத்தா, சந்தோஷம் அவளுக்கு தாங்கலை, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா. பாகீரதிக்கு இன்னும் வெக்கமாக போயிடுத்து. துக்கோபா அப்படி பார்த்தா, அடி பொண்ணே, ஏ பாகு அப்படின்னு கை வைத்தான், ஓடி வந்தது, தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் வாசிக்கிறார் அபன், பாண்டரங்கனும் கூட இருக்காண்டி பொண்ணே, நன்னா எழுது, ஆனந்தமாக எழுது, ஆனால் அவனுக்காக எழுது, ஊருலகம் கொண்டாடுறதுன்னு எழுதக்கூடாது. இது வந்து சந்தாஜிக்கு ஒரு இதாக சொன்னார், நான் உலகத்துக்கு மெசேஜ் சொல்கிறேன்னு அவசியம் இல்லை, நீ பாட்டுக்கு எழுதுனார். காணோபாவுக்கு உன் தர்மத்தையும் கர்மா விடப்படாது, ஃப்ரீ நேரத்தில் எழுதினார். பாகீரதின்னு வரும்பொழுது உலகம் கொண்டாடுறத கண்டுக்காத, நீ உன் அனுபவத்தை எழுது, என்ன தோன்றதோ அனுபவத்தை எழுது. ஒரு நாளும் இந்த அபங் நான் எழுதினேன்னு நினச்சுடாதே, பாண்டரங்கன் எழுத வச்சிருக்கான், புரியறதா அப்படின்னு உடனே பாகீரதி, சரிப்பா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுது. ஏன்னா குரு அவர் தானே, குரு மாதா குரு பிதா குரு பந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே அவரே தான் மாதா, அவரே தான் பிதா, அவரே தான் சகலமும் அவளுக்கு. ரொம்ப பிடிக்கும், ஏன்னா துக்கோபாவனுடைய கோபத்தை குறைக்கிறதுக்காக முக்தாபாயினுடைய தாட்டி பஞ்சகம் பாடினவளாச்சு, தாட்டி யோகடா ஞானேஸ்வரான்னு பாடினவளாச்சு இவள். அது துக்கோபாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிதானமாக இருக்கு குழந்தை. துக்கோபா தான் சொன்னோன்னா, பாகிர நிச்சயமாப்பா, அப்பா எனக்கு என்னப்பா தெரியும், நீங்க சொல்றத கேட்டு கேட்டு அது நான் உள்ள வாங்கின்னு இருக்கிற விஷயத்தும் வந்திருக்கு, அவ்வளவுதானேப்பா, நான் ஒன்றும் பண்ணலப்பா, எல்லாம் பாண்டரங்கனுடைய கிருபை. அவளுக்கு இந்த வார்த்தை பிடிக்கல, பாண்டரங்கன் கிருபை அப்படின்றது, ஆனால் சந்தோஷமா இருக்கு. இது என்ன ஆச்சரியம்னா, இவ எழுதினதை பார்த்து போலேயாவுக்கோ விட்டலுக்கோ பொறாம இல்லை, ஓ நம்மளும் எல்லாம் எழுதணும், எல்லாரும் கொண்டாடணும், அந்த மைண்ட் செட்லாம் இல்லை. பாக்கியதர் எழுதிட்டா, ஐ சந்தாஜி காக்கா எழுதியிருக்கா, ஐ நாலஜி காக்கா எழுதிருக்கா, அவ்வளோதான். அப்பா மாதிரி இவாள்லாம் கூட கீர்த்தனை எழுதுறா, அபங்க எழுதுறா, அவ்வளோதானே வழியே. ஆவலிக்கு வந்து ஒரே ஒன்று தான் எழுதினா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, முன்னாடி இந்த பகினாபாய் எழுதுறத பார்த்து ஆவலி எதையோ ஆரம்பித்தா, அதோடு விட்டுட்டு ஆவலி ரத்துக்கோபா அழகாக சொன்னார், நீ உனக்கு என்ன வருதோ அதை பாரு, என்னத்துக்கு இதெல்லாம் போய் அப்படின்னு. அதனால் ஆவலி திரும்பி அபங்கு பக்கம்லாம் போகலை, துக்கோபா சொல்கிறத கேட்டுப்பா, இப்போ இவாள்லாம் வாசிக்கிறத கேட்டு அப்போ ஆவலி கேட்குறா, எல்லாரும் அவாவா அப்படி கிளம்புறா, ஆவலி கேட்குறா, புவா சொல்லுங்க என்ன சொல்லணும், அவள்லாம் அபங்கு எழுதுகிறாளே, ஆமாம் இப்படி புவா, துக்கோபா சொல்ல, எல்லாரும் பாண்டரங்கன் குழந்தைகள், அவளுக்குள்ள தாபம் பாண்டரங்க அனுகிரகம் எழுதுறாள். இவர் தான், நான் தான் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறார், அவள் தான் எதிர்பார்க்குறா. சரி புவா, பாகீரதி குழந்தை, காணோபா உங்க தம்பி, சந்தாஜி உங்க சிஷ்யன், மூணு பேருடைய அபங்கத்தில் எது நன்னா இருக்கு, அவளுக்கு ஆசை, அவளுக்கு மூணு பேர் மேலேயும் விவாதம் வசதியெல்லாம் இல்லை, சும்மா கேட்குறான், ஆனால் தனக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம புவாக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. சிரிக்கிறார் துக்கோபா, என்ன ஆவலி இது கேள்வி, கங்கை வசத்தியா, யமுனை வசத்தியா, சரஸ்வதி வசத்தியா, இந்திரயாணி வசத்தியா, சந்திரபாகா வசத்தியா, நீ சொல்லு. அப்போ முதல்ல கங்கைனா, இல்லை புவா கிருஷ்ணலீலா பண்ண யமுனை தான் வசத்தி, இல்லை புவா மலமேல இருக்கக்கூடிய சரஸ்வதி தான் வசத்தி. துக்கோபா சிரிச்சார், ஏன் ஆவலி, அதெல்லாம் எங்கேயோ இருக்கு, நமக்கு உபயோகமாகலையே, இருக்கு வசந்த நதிகள் தான், நாம நித்தியம் நீ குடிக்கிற தண்ணி எங்கேயிருந்து எடுக்கிறாய், நம்ம இந்திரயாணி, அப்போ உன் தாகம் தீர்க்கிறது இந்திரயாணி தானேம்மா, அப்போ கங்கையும் யமுனையும் சரஸ்வதியை காட்டிலும் நமக்கு எது வசதி, இந்திரயாணி தான் வசதி, அந்த கரையில் இருக்கிறவாளுக்கு அது வசதி,
இவா எழுதின ஒவ்வொரு அபங்கமும் ஒன்று கங்க மாதிரி, ஒன்று யமுனை மாதிரி, ஒன்று இந்திரயாணி மாதிரி, ஒன்று சரஸ்வதி மாதிரி, ஒன்று சந்திரபாகா மாதிரி. சில சந்தர்ப்பங்களில் கணத்துலேயும் தண்ணி எடுப்போம். கணத்து தண்ணி நல்லா தானேம்மா இருக்குது. அதனால் அவலி, யாரது உயர்ந்ததுன்ற வார்த்தையே தப்பு. சந்தாஜி எழுதின அபங் சில பேருக்கு வழிகாட்டும், காணோபா எழுதுகிற அபங்கம் எல்லாம் சில பேருக்கு வழிகாட்டும், பாகு எழுதுறதெல்லாம் சில பேருக்கு வழிகாட்டும். அதே பாண்டரங்கன் ஒவ்வொருத்தரை கொண்டு ஒன்று பண்ணுவான். அந்த தேடல் இருக்கிறவாளுக்கு அந்த அபங்கத்தின் மூலமாக பதில் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். இப்போ பாரு அவளி, நீயே சமையல் நிறைய பண்ணுற, பாக்ரி, ஜுன்கா, ஜுவார வச்சு ஏதோ பண்ணுறாய், எல்லாமோ பண்ணுறாய், காய் பண்ணுறாய். பதிலையே பாரு, நீ தான் பண்ணுற. நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறது நீ தான். எனக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு பாக்ரி, ஜுன்கா. அப்போ மற்றதெல்லாம் நீ நல்லா பண்ணலன்னு அர்த்தமா? நீ பண்ணுற எத்தனையோ விஷயம், போலையா ரொம்ப நான் சாப்பிட்றானே, போலியை தான் நீ பண்ணால் போலே அவ்வளோ சாப்பிட்றான். சிலதெல்லாம் விட்டதுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, சிலதுக்கெல்லாம் பாகுரதி அவ்வளோ ரசித்து சாப்பிட்றா. இப்போ பண்ணுறது என்னமோ நீ தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ருச்சி. அந்த மாதிரி பண்ணுறதெல்லாமே பாண்டரங்கன்மா அவன் ஒவ்வொருத்தருக்குள்ளிருந்து பண்ண வைக்கிறான். அது யாருக்கு போய் சேரணுமோ அது சேரும். இப்போ எத்தனையோ மகாத்மாக்களுடைய அபங்கம் இருக்குது, ஞானேஸ்வரர், சாந்தி பிரம்மம், ஏக்நாத் மகராஜ், சந்த் சிரோமணி, நாந்தேவ் மகராஜ், கோரோபா, இவ்வளோ பேர் இருக்கா, சோகோபா. ஆனால் ஒவ்வொருத்தருடைய அபங்கம் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? இப்போ பாரு ஞானேஸ்வர் மகராஜ் ஓம் பாஷையில் சொன்னால் கற்பனை பற்றி நிறைய எழுதியிருக்கார். ஆனால் ஞானேஸ்வர் மகாராஜருடைய கிருஷ்ண கோபி அபங்கம் எல்லாம் அது உனக்கு ரொம்ப பிடிக்குமே, உன்னை முகம் எல்லாம் வரும். ஆமாம், நல்லா இருக்கும். அப்புறம் என்ன அவர் எழுந்த ஞானேஸ்வரி எல்லாம் என்ன தண்டமா? அப்படிலாம் அர்த்தம் இல்லையே. நமக்கு அது பிடிச்சிருக்கு, நமக்கு அது உடன்பாடாக இருக்குது, நமக்கு அது புரியாது. அதனால் எல்லாமே உகந்தது தான் அவளி. எல்லாரையும் பகவான் தான் எழுதியிருக்கிறான், அவன் அத்தனை பேரையும் நடத்தின்னு இருக்கான். அதனால் எல்லா ஜீவனங்களுமே பகவானுடைய குழந்தைகள் தானே. நீ, நான், பாகு. இப்போ போலையாக விட்டில் எழுதுறதுனால அவளுக்கு என்ன குறவா? அவள்லாம் எழுதலன்றதை நல்ல நீ சாப்பாடு குறைச்சி போட்டுடுவியா? அது எப்படி போவா? என்ன பைத்தியக்காரனமா இருக்கு? இவளுக்கு வர்றது எழுதுறான். ஆ, அவ்வளவு தான். அதனால் இது வசத்தி, இது தாழ்த்தின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. சந்தாஜியோட ஒரு அழகு, நீ சந்தாஜியோட அபங்கம் எல்லாம் நீ எண்ணெயை தடவை தடவைக்கும் போதோ எண்ணெயில் ஏதானோ இப்போ பலகாரம் பண்ணும்பொழுது சந்தாஜி அபங்கம் நினச்சிக்கலாம். ஏன்னா அது ஃபுல்லாக எண்ணெய் அந்த மாதிரி தான் எழுதியிருக்கார். காணோபா அவன் வியாபாரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி. அப்போ இனிமேல் எங்கேயாவது வியாபார ரீதி அந்த மாதிரி ஏதானு வாங்கலன்னா அப்போ நீ காணோபாவோட வச்சுக்கலாம். பாகீரதி அவன் கூட இருந்து பக்குவமாகிற விஷயங்களை பற்றி எழுதியிருக்கா, அந்த விஷயங்கள்ல அதை நினச்சிக்கலாம். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம்னா இந்தந்த அபங்கத்தை இப்படியெல்லாம் நினைக்கலாம், நினைக்க முடியும்னு சொல்லித்தரார். அதாவது எழுத வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்று நானும் எழுதுறேன்னு எழுத வேணும் அவசியம் இல்லை. எழுதுனா தப்பு கிடையாது, ஆனால் எழுதித்தான் ஆகணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதனால் எல்லாரும் எழுதுறதும் வசதி தான் அவளி. நாம் எல்லாத்தையும் அனுபவிப்போமே, அவ்வளவுதானே. மாம்பழமாக இருந்தானே, பலாப்பழமாக இருந்தானே, வாழைப்பழமாக இருந்தானே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருச்சி தானேம்மா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ரொம்ப நிதானமாக ஆவலிக்கு புரியும்படியா. எனக்கு பொறுத்த என்னோட அபிப்பிராயம் எப்பொழுதுமே துக்கோபா ஆவலிக்கு சொல்லக்கூடிய உபதேசம் எல்லாம் பார்த்தோம்னா கபிலாச்சாரியர் தேவகூதிக்கு சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக அவா லெவலுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறதுன்னு இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறார். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் எல்லாருக்குமே பரமானந்தம். ஒரே ஒருத்தன் தவிர யார்? இந்த மம்பாதிக்கு இருக்கேன். அவன் யோசிக்கிறான் அடுத்து என்ன பண்ணலாம், எதோ ஒன்று யோசிச்சிருப்பான் இல்லையா. நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.
भजे पांडुरंगा, भजे पांडुरंगा, भजे पांडुरंगा, भजे पांडुरंगा, नाम देव स्मरणे भजे पांडुरंगा, नाम देव स्मरणे भजे पांडुरंगा, ज्ञान देव मावली भजे पांडुरंगा, ज्ञान देव मावली भजे पांडुरंगा, इंद्रयानी तीरे भजे पांडुरंगा, इंद्रयानी तीरे भजे पांडुरंगा, तुका हृदय संचारी भजे पांडुरंगा, तुका हृदय संचारी भजे पांडुरंगा, छत्रपति रूपा भजे पांडुरंगा, छत्रपति रूपा भजे पांडुरंगा। जय बोलो पंडरीनाथ महाराज की जय, जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय, जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय, जय बोलो इंद्रयाणी माता की जय, जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय, जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राधे की जय, राधे कृष्णा।